மத்திய ஆயுத காவல் படைக்கான ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு அட்டைகள் திட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இதற்கான நிகழ்ச்சியில் அவர் தேசிய பாதுகாப்பு காவல் படை பிரிவான NSG பணியாளர்களுக்கு இந்த அட்டைகளை வழங்கினார். மேலும் இப்பிரிவின் பணியாளர்கள் அனைவருக்கும் வழங்குவதற்கு என இந்த அட்டைகளை இப்படைப்பிரிவின் தலைமை இயக்குநரிடம் அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, நாட்டின் பாதுகாப்பு படைகளின் நலன்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அந்த வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை பிரதமர் எடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டின் மத்திய ஆயுத காவல் படையினரின் குடும்பத்தினரின் நலன்களை மோடி தலைமையிலான அரசு பார்த்துக் கொள்ளும் என்பதால் இந்த படைகளின் வீரர்கள் எவ்வித கவலையும் இன்றி நாட்டின் பாதுகாப்பில் கவனம் செலுத்தலாம் என்றும் கூறினார். மருந்துகளின் கடவுளான தன்வந்திரி பூஜையின் போது மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கான இத்திட்டம் தொடங்கப்படுவது சிறப்புடையது என்றும் அவர் கூறினார். அசாம் மாநிலத்தில் சோதனை திட்டமாக இந்த ஆண்டு ஜனவரி இத்திட்டம் தொடங்கப்பட்டதை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். மத்திய ஆயுத காவல் படையினருக்கான சுமார் 35 லட்சம் ஆயுள் காப்பீட்டு சுகாதார அட்டைகள் விநியோகம் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.